நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க சொன்னது தவிர உண்மையிலேயே உங்க வேலை ஏன் அவங்களுக்கு பிடிக்கல? டிரைவர் வந்து எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டு இருச்சா கூடங்க, கண்டக்டரும் பார்க்க மாட்டோம், டிரைவரும் பார்க்க மாட்டாங்க. அடி இவ்வளோ உயர் வேலியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்போ ரொம்ப சம்பசிசம் தெரியுங்க, தாண்டிடுவோங்க. தாண்டி வந்து அடிப்பாங்க, ரைட்டு. ஓடி இருக்கிறாங்க, வேலி வேலியா ஓடி இருக்கீங்க? ஓஹோ, அதான் பிரச்சனை வந்தப்போ கூட்டம் பண்ணு டிரைவருங்க. சரி, யூனிஃபார்ம் போட எல்லாத்தையும் அடிப்பாங்க. சரி, இவர் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு ஓகே? எங்கள் வேலையே தச்சு வேலை, நாங்கள் விஸ்வரமா சேர்ந்தவங்க, தச்சு வேலை கொள்ளு வேலையில எல்லாம் நல்லா கதவு நிலவு இந்த வேலைகள்லாம் பண்ணி நல்லா இருக்காங்க, வசதியாக. அந்த தொழில் பயின்று தான் நான் இன்னைக்கு பெரிய ஒரு ரவுடியாவோ ஒரு பெரிய இதாக மாறியிருப்பேங்க. ஏன் அப்படி? என்னை வளர்த்தின பாட்டியமாக எனக்கு வந்து சாகரப்பா வந்து சொல்லிபுட்டு போனது, நான் சின்ன குழந்தையே ஃபாதர் மதர் பிரிஞ்சிட்டேங்க. நீ வந்து தனியாக இருந்தீங்கன்னா தொழில் பண்ணினா நீ யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து 100 பேர் பரிசு சொல்லிட்டு இருந்தினா தான் நீ கண்ட்ரோல் இருப்ப. ஓ சரி, அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அவங்க சொத்து செத்து அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுங்க. இருக்குங்க சார், கவர்மெண்ட் ஜாப் நல்ல வேலை தாங்க சார். இருந்தாலும் நம்மளுக்கு 20 தேதி ஆனால் பணம் இல்லைங்க சார். கடன் வாங்கி தாங்க சார் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இருக்குது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணுமா இருக்குது. நான் அதை விட்டு வேற எதுவுமே தொழிலெல்லாம் பண்ணி பார்த்தேங்க சார். அந்த கண்டெய்னர் தொழில் செஞ்சுட்டு அது பண்ணால் சூட் ஆக மாட்டேங்குதுங்க. செட் ஆகலை உங்களுக்கு? ஆமாங்க, செட் ஆகலைங்க. ஓகே, ஒன்றா பாப்பா மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டுங்க. இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்குதுங்க, அது முடிச்சுட்டு தான் அதை செய்யணுங்க. ஓகே, சர்வீஸ்னா 4 வருஷம் தான் இருக்குது? 5 வருஷம் இருக்குங்க சார். ஓகே, அந்த 5 வருஷம் வரைக்கும் இதில் போகிறது தான் பெட்டர் நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லைங்க. உங்கள் மனைவி சொன்னது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. உண்மையிலேயே உங்கள் மனைவிக்கு உங்கள் வேலையை முடிக்கல சார். நான் டாஸ்மாகில் வேலை செய்யுதுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் அதில் வேலை செய்யும் போது நிறைய பேரோட ரொம்ப முடியாதவெல்லாம் வருவான், ரொம்ப கஷ்டப்படுத்துவானுங்க வந்து ஓவராக குடிச்சு. நாட்டில் அவங்களுக்கு நான் திருப்தியாக சொல்லிவிடுவேன், நாட்டில் குடிக்கிறவன் வந்து 80% பேர் ஏதோ ஒரு வகையில் மதுவுக்கு அடிமையாயிருக்கான். ஆனால் 2% பேர் விற்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நான் அந்த லெவலில் போயிட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தே இருக்குது, நம்மக்கிட்ட குடிக்கல குடிக்கலன்னு சொல்கிறாரு, ஒரு வேலை குடிச்சிருவாரோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய வந்து சொல்லுவேன், இன்றைக்கி ஒருத்தன் தான் ஒரு கண்டமேனி பேசினான், நல்ல விதமான கஸ்டமர்ஸும் வருவாங்க, ரொம்ப மோசமான கஸ்டமர்ஸும் வருவாங்க. அப்போல்லாம் வந்து இவங்ககிட்ட சொல்லுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ஒருத்தன் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். அடுத்த நாள் வரும்போது அவனே ஹாய் சொல்லிடுவான், ஹலோ சொல்லிடுவான், நம்ம பேசிட்டு அது நம்ம பிஸ்னஸ், நானும் டேக் இட் எடுத்துக்கோ. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இது வேறு உங்களுக்கு நிறைய திறமை இருக்குங்க, நீங்கள் ஏதாவது போயிடுங்க, எக்ஸாம் எழுதி வேறு வேலைக்கு போங்க, இல்லை வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்குன்னா 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் நம்ம இருந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒதுங்கிட்டோம், ஏன் பிடிக்காம தான் வந்தேங்க. ஒரு நாளும் கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய, நான் ஒரு யூனியன் லீடராக கூட இருந்தேங்க டிஸ்ட்ரிக்டில், நான் செஞ்சியில் இருந்து இருக்கேங்க. ஆனால் பேசும்போதெல்லாம் எல்லார்ட்டையும் பேசும்போது லேபருக்காக பேசுறத விட மக்களுக்காக தான் பேசுவேங்க. இது மோசமான தொழில். ஆனால் நம்ம உள்ளே வந்துட்டு நாம் மட்டும் ஒதுங்கிக்கலாம், ஜனங்களை ஒன்றும் மாற்ற முடியாது. பொருளாதாரம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் சார், நான் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி தரேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், அதை என்னுடைய உழைப்பை நான் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். அவர் ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, அவரும் குடிகாரராயிருவாரோ நீங்கள் பயப்படுறீங்களோ? ஆமாம் சார், ஏன்னா டென்ஷன் ஓவராகுது, இப்போ எந்த கட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப டென்ஷன் ஓவராகிட்டு இது குடித்தா நம்ம இப்படி ஆகிடலாமுன்னு ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறேன் சார் அவர். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சார். உங்கள் பயம் நியாயமாக தானே இருக்கு. நான் 10 வருஷம் இப்போ 11 வருஷம் வேலை செய்கிறேன் சார். இந்த நிமிஷம் வரல அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது கூட கிடையாது. ஓ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், எங்கள் கூட வேலை செஞ்ச 32,000 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 80% பேர் இதை சாப்பிடாமல் போய் படுக்கிறது கிடையாது. நிறைய பேர் காலையிலேயே சாப்பிட்டு வேலைக்கு வரவங்கலாம் இருக்காங்க. இதுக்கு அடிமையாகி குடும்பமே மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் இதுவரை தொட்டு கூட பார்த்து கிடையாது. இப்போலாம் அது வரவங்க பார்த்தா வெறுப்பாக தான் இருக்குமே தவிர எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் இதுவரைலாம் தோணுது கிடையாது. அவங்கள சும்மா சொல்லுவேன், நான் இருக்கிற டென்ஷனில் நாமளும் சாப்பிட்டு வந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இதுவரைலாம் அதுமாதிரி தோணுது கிடையாது. மற்றபடி இது எனக்கு பிடிச்சின்லாம் வேலை செய்யறதில்ல, வேறு வழி இல்லாமல் இருக்கேன் நான். அவ்வளோ வேறு வழி இல்லாமல் தான் செய்கிறேங்கிறாரு. அப்படி ஏன் சார் செய்யணும்? அதை விட்டுட்டு ஏன்னா பிஸ்னஸ் ஈமு கோழி பிஸ்னஸ் பண்ணுறேன்றாரு, கோழி பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறேன், அதை செய்ய மாட்டேங்கிறா சார். நான் சொல்கிறது செய்ய மாட்டேன் சார். நல்ல வேலைமா ஈமு கோழி வைக்கலை, இதுதான் பிரச்சனையே. இந்த அவசரத்தில் நீங்கள் நெருக்கிற நெருக்கில் எதையாவது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் டாஸ்மாக் வாசலில் கிடப்பார். ஹோப் ஃபார் த பெஸ்ட். பக்கத்தில் அதான் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி, என்னோட வேலைக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க அதை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இதில் வந்து கம்மியாக தான் வேலை, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியம் பத்தலாம் நினைக்கிறீங்களா? சம்பாத்தியம் கம்மியாக தான் இருக்கு ஃபீல் பண்ணுவேன். சம்பாத்தியம் கம்மியாக இருக்கு, என்ன செய்யணும்? அவர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணணும். நான் பிஸ்னஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் கம்பெனி ஒர்க் அப்படின்னா மந்த்லி 25th ஆனால் என்ன சேலரி கிரெடிட் ஆகும். சரி,
அதில் அதில் ஒரு ஹாப்பி. பிஸ்னஸ் அப்படின்னாக்கா காலையில் 8 மணிக்கு போனோம்னாக்கா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பண்ணணும். மேபி நைட்டு வராமல் கூட இருக்கலாம். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ் எம்எஸ்சி எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட். எம்எஸ் படிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். நாட் எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட். அதான் எம்எஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே, எம்எஸ் படிச்சிருக்கீங்க. வாட்ஸ் யுவர் சாலரி? 35,000. அது ஓகே? 10 எவ்வளோ இருந்தால் பெட்டராக இருக்கும்? ஏன் இந்த படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லையா? இல்லை, இப்போ அவங்க எம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை. உங்கள் வேலையை எம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லைங்களா? இதுக்கு என்ன மாதிரி வேலை இருந்து ஆக்சுவலாக இருக்கும் பொதுவாக? எனக்கு தெரியல, அவங்க கம்பெனி தெரியல. ஆனால் எம்எஸ்க்கு இந்த வேலை சின்ன வேலைங்க. சின்ன வேலை. ஆனால் இந்த எம்எஸ் டிகிரி போட்டுட்டு ரெசியூமில் போட்டு போனாங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபைடாக இருக்கீங்க, உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை எங்கள் கம்பெனியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்தராக வேறு எதுவும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்தனே ஃபஸ்ட்டு அகலக்கால் விரிக்கக்கூடாது அப்படின்றால நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோடய பிளான். அவங்க வந்து சீக்கிரமாக வேறு இது பண்ணணும், வேறு இது பண்ணணும், வேறு கடை எதாவது ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் எதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, பேரலாமா ஒரு 35,000 ஒரு சுமாரான பணம் தான், ஓரளவு இன்றைக்கி டீசெண்டான சம்பளம் தான். ஏன் அது பத்தலன்னு? அது இப்போ பையனுக்கு இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி சிலபஸ்ன்றது அந்த லெவலுக்கு இல்லை. இப்போ நாங்கள் வீட்டையும் பார்க்குறோம், சொன்ன மாதிரி கார் லோனும் கட்டணும், வீட்டு கடனும் இருக்குது, இது இதுவும் பார்த்துட்டு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும்னா அப்புறம் அதுக்கு மேட்ச் ஆகலை. பேரலா உங்ககிட்டே நான் கேட்குறேன், உங்களுடைய தகுதிக்கு, உங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் பண்ணுற வேலை எவ்வளோ கீழே இருக்க வேலை? ஐ மீன் தகுதியில் கேட்கல, பொருளாதார ரீதியாக ரொம்ப கம்மி தான் சார். ரொம்ப கம்மி தான். அப்போ நேச்சுரலி வேறு ஒன்றுக்கு தானே போகணும்னு யோசிப்பிக்கணும். இல்லை, வேறு ஒன்று தான் போகணும்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ எடுத்தோன்னே இப்போ வேறு எங்கேயும் போனாக்கா நான் முதல்ல என்ன வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நான் என்னோடய வேலையில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு மேனேஜர் கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போயே ஒன்றுமே தெரியாமல் மேனேஜர் வேலைனாக்கா நம்ம ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் எங்கே வேணாலும் கிடைக்கும். ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கப்புறம் அங்கே உள்ள ரியல் லைஃப்பில் நம்ம ஒர்க் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு 33 ஆகுது, இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி இருந்துட்டுனா அதுக்கப்புறம் போனாக்கா கொஞ்சம் மெச்சூரிட்டி இன்னும் நல்லா வரும், ஒர்க்கும் நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு.